நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து காஸ்ட் ரொம்ப அதிகமாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ ஏஆர்சி ஆயில் மில் அப்படின்னு ஒரு எங்களோட நியரஸ்ட் பிளேஸில் ஒரு வெப்சைட் ஒரு கம்பெனி இருக்காங்க. இப்போ அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு கம்பெனி, நான் அந்த கம்பெனியோட நேமும் சொல்ல விரும்பலை, அவங்க ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி இந்த வெப்சைட் சார்ஜ் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20,000 வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக்கான வெப்சைட் தான், பட் இந்த ஸ்டாட்டிக்கான வெப்சைட்டுக்கே பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா 15,000 ரூபா மினிமம் 15,000 ரூபாத்துலேருந்து 25,000 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கே. இதுவே டைனமிக் வெப்சைட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அக்ஷயா கார்டு இந்த மாதிரி வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா வரைக்கும் இ காமர்ஸ் வெப்சைட்ல வந்து 40,000 ரூபா வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகாமல் நம்ம இப்போ ஓனாக பண்ணுறோம் இல்லை ஏதோ சம்திங், இப்போ எங்களை மாதிரி இப்போ நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எங்களுக்கும் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட எங்கள் கம்பெனியோட ஒரு ப்ரொஃபஷனல் அஃபிஷியல் வெப்சைட்டு, இதில் பார்த்தீங்கன்னா நாங்களே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது வாங்குற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2,500 ரூபா தான் ஃபார் ஸ்டாட்டிக் வெப்சைட். இது உங்களுக்கு டைனமிக்காக வெப்சைட் வேணும், இப்போ இந்த மாதிரி ஷாப்பிங் வெப்சைட் இந்த மாதிரி வேணும், அது ஜஸ்ட் நாங்கள் வாங்குற அமௌண்ட் 7,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா 15,000 அந்த மாதிரி, அதோட டிசைன்ஸை பொறுத்து அது வேரி ஆகும். பட் நாங்கள் ஸ்டார்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் கம்பெனிஸ் வைஸ் அந்த கம்பெனியை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ வந்து அவங்க ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு அப்புறம் வந்து அவங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் சேர்த்து ஓவரலாக ஒரு பில்லு போடுறதா 20,000 ரூபா 25,000 போட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்தராக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களால் க்ரியேட் பண்ண முடியல அப்படின்னா வந்து நீங்கள் இந்த வெப்சைட் இது வந்து என்னோட பர்சனலான வெப்சைட், பர்சனல் ப்ளஸ் வந்து அஃபிஷியலான வெப்சைட், இதில் வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும், இதில் எங்களோட கிளைண்டோட வெப்சைட்ஸ் ஆல்சோ இருக்குது. உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் இந்த கிளைண்டோட லிஸ்ட்லாம் பாருங்கள். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகும்போது அதில் நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குது. என்ன ட்ராபேக்னா உங்களுக்கு ப்ராப்பராக சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க, அவங்க நிறைய நாம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு சப்போர்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள்ட்ட வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்து இருக்குது நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனி அப்ரோச் பண்ணும்போது. பட் நீங்கள் எங்ககிட்ட ப்ராஜெக்ட் பண்ணுவோம் நாங்கள் எந்த மாதிரி எந்த ஒரு உங்களுக்கு நாம்ஸும் வைக்க மாட்டோம், நீங்கள் எப்போனாலும் கூட சப்போர்ட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ண வேண்டியிருக்கு இல்லை ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கம்யூனிட் பண்ணி உங்களோட வெப்சைட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் மேக் பண்ண ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணால் என்ன பண்ணுறாங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணுறாங்க, அது வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும் அப்படின்னு அப்ரோச் பண்ணுறாங்க. பட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கிட்ட நீங்கள் கண்டக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து லோ காஸ்ட்டில் வந்து லோ காஸ்ட் மீன்ஸ் என்ன வந்து ரீசனபிளான காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் எப்போதுமே நாங்கள் கொடுத்துட்டு இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ வருது இஷ்யூ வராது இஃப் வந்தால் உங்களுக்கு அதுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுத்து என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வெப்சைட் வந்து ஒரு ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணி கொடுப்போம். அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது குறிஸ் இருந்தால் காண்டாக்டில் காண்டாக்ட் பண்ணி நம்பருக்கு அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து எங்களோட வெப்சைட் இது எங்களோட கிளைண்ட் லிஸ்ட் எல்லாமே இதில் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லை எந்த மாதிரி ஒரு மொபைல் ஆப்னாலும் உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது குறிஸ் இருந்தாலும் அதை என்ன பண்ணுங்கள் என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.